அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, டிஸ்பர்சன் ஆஃப் லைட் பார்க்க போகிறோம். டிஸ்பர்சன் ஆஃப் லைட் பிள்ளைய எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எல்லாம் உங்கள் ஸ்கூலில் வந்து ப்ரேயரில் என்ன செஞ்சுருப்பீங்க, அசம்பிள் ஆவீங்க பொதுவாக இல்லைங்களா? எல்லாம் அசம்பிள் ஆகி முடித்து எல்லாம் முடித்து நேஷனல் அந்தம் முடித்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, கிளாஸ் டிஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்கூல் டிஸ்பர்ஸ் அப்படிம்பாங்க. உடனே நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க, தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவீங்க. டிஸ்பர்சன்னா பிரிந்து போதல் அப்படின்னு அர்த்தம். எது பிரிந்து போக முடியும், எதுக்குள்ளே நிறையா இருக்கோ, ஒரு ஒரு ஃபினாமினான்குள்ளே நிறையா பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும், தனித்தனியாக பிரிஞ்சு போயிட முடியும். அது மாதிரி ஒரு ஒயிட் லைட்குள்ளே, நம்ம ஒயிட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒயிட் லைட்குள்ளே எல்லா கலர் லைட்டும் இருக்குது, எல்லா வேவ்லென்ஸும் இருக்குது. ஒரு கிவன் சுச்சுவேஷனில் அதெல்லாம் என்னாகும் தெரியும் சரிங்களா. இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது நியூட்டன். அதுக்கு முன்னாடியே மனிதர்கள் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, பட் பரிசோதனை மூலமாக, எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக, ப்ரிசம் மூலமாக ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் மூலமாக அதை அப்சர்வ் பண்ணது கிரேட் நியூட்டன் சரிங்களா. அதுக்கு என்ன பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன், என்ன லா அதை கவர்ன் பண்ணுது அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம் பிள்ளைங்களா. சி இங்கே பாருங்கள், இதான் ஒரு ஒயிட் லைட் சரிங்களா. ஒயிட் லைட் ஃபேன்டாஸ்டிக்காக வருது, இந்த ப்ரிசத்தை ஹிட் பண்ணுது, அப்படியே அதனுடைய கான்ஸ்டிடியூன்ட் கலர்ஸாக என்னாகுது பிரிகிறத பாருங்கள். ரைட், இது வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் நம்ம விப்ஜிஆர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரியுது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இங்கே சாதாரணமாக எதை காமிக்கிறேன்னா ஒரு ஒயிட் லைட் வருது ரைட், ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகுது, இங்கேயே பிரியும். ஆக்சுவலாக இந்த இடத்துல பிரியும், ரிஃப்ராக்ஷன் காரணமாக பிரியும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் இதை அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன் அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிஞ்சதோட இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்கள், இது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம கண்ணால் என்ன செய்ய முடியாது, இதை பார்க்க முடியாது. ஆனால் இதை வந்து இந்த ப்ரிசத்தில் உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு இதுக்கான லா யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ராலே தான் சொல்லுவேன். ராலே உடைய ரிசர்ச் தான், லார்ட் ராலே ஆஃப் இங்கிலாந்து. அவர் தான் ஒரு ஸ்கேட்டரிங் பற்றி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இந்த லா கண்டுபிடிக்கிறார். ஸ்கேட்டரிங்கிறது என்னது, இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/λ4. லேம்டாங்கிறது வேவ்லென்த் பிள்ளைங்களா, லைட்டுடைய அலை நீளம், அதுக்கு பேர் லேம்டா. லேம்டா ரைஸ் டு தி பவர் 4ங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்போ இதிலிருந்து நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, வேவ்லென்த் கம்மியாக இருந்ததுன்னா, லோவாக இருந்ததுன்னா, வென் வேவ்லென்த் இஸ் லெஸ் ஸ்கேட்டரிங் வில் பி மோர். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், வேவ்லென்த் கம்மியாக இருந்த இந்த வேல்யூ, டினாமினேட்டர் வேல்யூ கம்மியாக இருந்தால் ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும். இந்த வேல்யூ அதிகமாக இருந்தால், வேவ்லென்த் ஜாஸ்தியாக இருந்தால் ஸ்கேட்டரிங் கம்மியாக இருக்கும். இதுதான் பிள்ளைகளெல்லாம் ரைட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நீங்கள் இந்த இந்த இதை கவனிச்சிங்கன்னா, இது பாருங்கள், திஸ் இஸ் வயலட். வயலட் என்ன இருக்குது, இதுலேருந்து அதிகமாக டிவேட் ஆகிருக்கு. அதே இது நீங்கள் ரெட்டு பாருங்கள், ரெட்டு பாருங்கள், ரெட் ரொம்ப கம்மியாக டிவேட் ஆகிருக்கு. என்ன காரணம், ஏன்னா அதனோட வேவ்லென்த் அதிகம், ஸோ அது என்னாகாது, அதிகமாக டிவியேட் ஆகாது. அப்போ இந்த டிவியேஷனை ப்ராப்பராக பார்க்குறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட செட்டப் தான் இந்த ப்ரிசம் பிள்ளைங்களா ரைட். இந்த ப்ரிசத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பெரிய விஷயம் இல்லை, வரக்கூடிய லைட், ஓ மறுபடியும் இந்த கலரில் எழுதா, வில் டேக் ரெட், வரக்கூடிய இந்த லைட் இருக்கு இல்லையா, இது ரெண்டு முறை டிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியம், மறுபடியும் டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியம். அப்போ ரெண்டு முறை டிஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால இந்த ரெண்டுக்குள்ள பிரிவை நம்மளால் பார்க்க முடியும். இதனால தான் நம்ம பார்க்குறோம். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சரிங்களா. இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே வயலட், வயலட்டுக்கு வேவ்லென்த் கம்மின்னு தெரியும், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும், 400 நானோமீட்டர் கிட்ட இருக்குமா. ரெட்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 750 கிட்ட சொல்லலாமா, அதுக்கு மேலே போனால் இன்ஃப்ராரெட்டுக்குள்ளே போயிடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டுடைய ரெட் பாருங்கள், ரெட்டுடைய டீவியேஷன் கம்மியாக இருக்குது, வயலட்டோட டீவியேஷன் இதோட ஒப்பிட்டு பாருங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த நம்ம ஆங்கிள் காமிச்சிருக்கோம், ஒன் இஸ் ஃபார் வயலட் ஆங்கிள், ஃபார் டீவியேஷன் ஆங்கிள் ஃபார் வயலட், இன்னொன்று டீவியேஷன் ஆங்கிள் ஃபார் ரெட். இதான் பிள்ளைங்களா இதுக்கான பேசிஸ். ஆனால் இந்த லா ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய தியரி இருக்குது பிள்ளைங்களா. அது நீங்கள் உங்களோட ப்ளஸ் டூவிலோட நீங்கள் படிக்க மாட்டீங்க, நீங்கள் எங்கே படிப்பீங்க, உங்களோட காலேஜில் நீங்கள் என்ன செய்வீங்க, இதை பற்றி நீங்கள் ஆழமாக படிப்பீங்க சரிங்களா பிள்ளைங்களா. இதுதான் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டுக்கு இருக்கு, லைட்டை பற்றின விஷயங்கள் பிள்ளைங்களா. பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும், சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.